கோவையில் தொடர் நகைப்பறிப்பில் ஈடுபட்டு பெங்களூருவில் 5 கோடி ரூபாயில் சொகுசு பங்களா கட்டிய பரமக்குடி திருட்டு தம்பதியை போலீசார் கைது செய்துள்ளனர். 20 நாள் திருட்டு, 10 நாள் ஜாலி டூர், மகள்களை மருத்துவர் இன்ஜினியர் படிக்க வைக்கும் பலே திருட்டு தம்பதியினர் பற்றிய தொகுப்பை சற்று விரிவாக பார்க்கலாம். கோவை மாநகரில் கடந்த சில நாட்களாகவே தொடர் நகைப்பறிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்து வந்ததால் போலீசார் நிம்மதியை இழந்தனர். அடுத்தடுத்து 10க்கும் மேற்பட்ட செயின் பறிப்பு வழக்குகள் பதிவானதால் நகைப்பறிப்பு கொள்ளையரை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. தனிப்படையினர் சாதாரண உடையில் பல்வேறு பகுதிகளில் கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் டவுன்ஹாலில் சந்தேகத்திற்கிடமாக 3 பெண்கள் திடீரென ஆட்டோவில் ஏறிச் செல்வதை பார்த்து அவர்களை துரத்திச் சென்றனர். எனினும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி ஆட்டோ காணாமல் போக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் பெண்கள் பயணம் செய்த ஆட்டோவின் பதிவு எண்ணை கண்டுபிடித்தனர். அதை வைத்து பெண்களை ஏற்றிச் சென்ற ஆட்டோ ஓட்டுநரை சுற்றி வளைத்த தனிப்படையினர் 3 பெண்களையும் அரசு மருத்துவமனையில் இறக்கிவிட்டதை கண்டுபிடித்தனர். இதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்த சிசிடிவி கேமராவில் சந்தேக பெண்கள் தென்படுகிறார்களா என ஆய்வு செய்தனர். அதில் 3 பெண்களும் அரசு மருத்துவமனைக்குள் இருந்து பேருந்து நிறுத்தத்திற்கு வந்து அங்கு நின்றிருந்த இளைஞர் ஒருவரிடம் செல்போனை வாங்கி பேசியதுடன் பேருந்தில் எஸ்கேப் ஆனதும் பதிவாகியிருந்தது. பெண்களுக்கு செல்போன் கொடுத்த அந்த இளைஞர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண்ணின் உறவினர் என்பதை கண்டறிந்த போலீசார் அந்த இளைஞரை கொத்தாக தூக்கி வந்து விசாரணை மேற்கொண்டனர். இளைஞரின் செல்போன் எண்ணிலிருந்து குறிப்பிட்ட நாளில் அப்பெண்கள் யாருக்கு பேசினர் என்பதை கண்டுபிடித்த தனிப்படையினர் மேட்டுப்பாளையத்தில் உள்ள சொகுசு ஹோட்டலுக்கு விரைந்தனர். ஆனால் போலீசார் செல்வதற்குள் 3 பெண்களும் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். எனினும் பெண்கள் பேசிய செல்போனை தொடர்ந்து ட்ராக் செய்து வந்த போலீசார் பெங்களூரு சென்னை என மாறி மாறி திருட்டு கும்பல் பறந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து தனிப்படையினர் சென்னை சென்றபோது சேலம் அருகே போலீசார் சென்ற வேன் லாரி மீது மோதியதில் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐக்கு காயம் ஏற்பட தனிப்படை கிளம்பிய நேரமே சரியில்லை என மீண்டும் கோவைக்கே திரும்பியது. ஆனால் அதிர்ஷ்ட காற்று அடுத்த சில தினங்களில் போலீஸ் பக்கம் வீச செல்போன் சிக்னல் திடீரென கோவை மருதமலை கோவில் பகுதியை காண்பித்திருக்கிறது. அங்கு விரைந்து சென்ற போலீசார் கோயில் அருகே நின்று கொண்டிருந்த 3 பெண்களையும் அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்த ஆண் ஒருவரையும் பிடித்து தங்கள் பாணியில் சுள்ளுக்கடித்தனர். அப்போதுதான் மாதத்தில் 20 நாட்கள் கொள்ளையடித்து 10 நாட்கள் ஜாலி டூர் செல்லும் பலே கொள்ளை கும்பலை சேர்ந்தவர்கள் இவர்கள் என போலீசாருக்கு தெரிய வந்தது. திருடிய பணத்தில் ரவி பழனியம்மாள் தம்பதி காஷ்மீர், டெல்லி, மும்பை என இந்தியா முழுவதும் ஜாலி டூர் சென்றதுடன் பெங்களூரில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வீடு கட்டியதையும் விலை உயர்ந்த கார் வாங்கியதையும் போலீசார் கண்டுபிடித்தனர். தம்பதியரின் மகள்கள் டாக்டர் மற்றும் இன்ஜினியரிங் படித்து வருவதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வர நால்வரையும் கைது செய்த தனிப்படை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களை சிறையில் அடைத்தனர். இதனையடுத்து பல்வேறு பெண்களிடமிருந்து பறித்த 50 சவரன் நகைகளையும் பறிமுதல் செய்தனர்.